हर हर नम पार्वती पदजे हर हर महादेव तेन्नाडुडैय शिवने पोत्री एन्नाट्टवर्क्कुम इरैवा पोत्री उलगेलाम उणर्ंदु ओदर्क्करियवन निलवुलाविय नीर्मलिवेणियन अडगिल ज्योतियन अंबलत्ताडुवान मलर सिलंबडि वाल्ति वणंगुवाम। ओम तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात्। அன்பார்ந்த எங்களுடைய சர்வம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரிய சுவாமிகள் முதல்வர் காஞ்சி காமகோட்டி பீடம் வேத சிவாகம குருகுலம் அலைபேசி 9865098370 என்னுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் நமது சர்வம் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கின்ற பதிவு அப்படின்னு பார்த்தோம்னால் இந்த பதிவாகப்பட்டது வருகின்ற 2022 இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன நன்மை தீமைகளை செய்யப்போகிறது, என்னென்ன அதிர்ஷ்டமான திசைகள், அதிர்ஷ்டமான வண்ணங்கள், அதிர்ஷ்டமான எண்கள் மற்றும் வணங்க வேண்டிய தெய்வங்கள், பரிகாரங்கள், இது போன்ற பல விஷயங்களெல்லாம் இந்த பதிவின் மூலமாக நாம் காண இருக்கின்றோம். எனவே இதை கண்ணுறும் நமது சர்வம் தொலைக்காட்சி நேயர்கள் எப்பொழுதும் போலவே இந்த பதிவை கேட்டு எங்களுடைய சர்வம் தொலைக்காட்சி சப்ஸ்கிரைப் செய்து மகிழுமாறு கேட்டுக்கொண்டு தொடர்ந்து 2022 12 ராசிகளுக்குண்டான புலாபலன்களை காண்போம். அன்பார்ந்த விசாகம் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த எங்களுடைய சர்வம் தொலைக்காட்சியின் விருச்சிக ராசி நேயர்களுக்கு வணக்கம். நாம் நமது சர்வம் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தோம்னால் 2022 புத்தாண்டினுடைய விருச்சிக ராசியினுடைய சுப பலன்கள், அசுப பலன்கள், வணங்க வேண்டிய தெய்வங்கள், அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட திசைகள், அதற்குண்டான பரிகாரங்கள், இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்குறோம். பார்ப்பதற்கு முன்பாக இந்த விருச்சிக ராசிக்கு நவகிரகங்கள் அதிபதியாக விளங்கக்கூடியவர் செவ்வாய் பகவான், அவருக்கு அதிதேவதையாக விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான். இவங்க ரெண்டு பேரையும் பிரார்த்தனை செய்து இந்த ஆண்டு பலாபலன்கள் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். சிறப்புறு மணிகே செவ்வாய் தேவே குறையிலாதருள்வாய் குணமுடன் வாழ மங்கள செவ்வாய் மலரடி போற்றி அங்காரகனே அவதிகள் நீக்கு. ஓம் சரவண பவாஜ வித்மகே சக்திஹஸ்தாஜ தீமகி தன்ன ஸ்கந்த பிரஜோதஜாத். எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய பெருங்கருணையினாலே இந்த 2022 விருச்சிகராசிக்கான பலாபலன்களை பார்க்கும் பொழுது இவ்வளவு நாட்களாக ராசியிலே இருந்து நமக்கு கேது பகவான் பலவிதமான இடையூறுகளையும் மின்னல்களையும் தந்து கொண்டிருந்த கேது பகவான் இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் பெயர்ச்சியாகி ராசிக்கு 12 இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசிக்கு போயிடுவார். அப்போது கேது பகவான் மோட்சகார்கன் 12 போனோடனே கேது எதிர்த்திக்கு அதிபதி வாதம் வம்பு வழக்கு அதெல்லாம் விரயமாயிரும். கோர்ட் பிரச்சனை, கேஸ் பிரச்சனை, சண்டை, சச்சரவுகள், மனக்குழப்பங்கள், தேவையில்லாத கடன், தேவையில்லாத அபவாதம், ஒருத்தருக்கு எத்தனை தான் உதவி பண்ணாலும் நம்ம மேலே பழிச்சொல், அபவாதங்கள், யாரோ பண்ண தப்புக்கு நம்ம பதில் சொல்கிறது, இதெல்லாமே தன்னால் இருந்துகிட்டு இருக்கும். அப்போ அதிலிருந்து முதல்ல தப்பிக்கலாம். எப்படின்னு பார்த்தோம்னா காவல்துறை பிரச்சனை, சட்டத்துறை பிரச்சனை, நீதிமன்ற பிரச்சனைகள், அபவாதங்கள், பழிச்சொல், அவமானம், அசிங்கம், கேவலம், இதிலிருந்தெல்லாம் தப்பிக்கலாம். இதுக்கெல்லாம் அவர் தான் அதிபதி. என்னென்ன உண்டோ அத்தனையும் மனசில் ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுக்கு ஏது. இப்போ அவர் 12 போய் விரயம் ஆகிறதுனால அதெல்லாமே கழிஞ்சு போயிடுது. அப்போ மிக சிறப்பானதர் யோகம். சட்டத்துறை, இராணுவம், காவல்துறை, சினிமா, கேளிக்கை, விளையாட்டுத்துறை, ஆன்மீகத்துறையில் இருக்கிறவங்கெல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஆண்டு ஏற்படுது. ஆண்டு தொடக்கத்தில் பார்த்தோம்னால் ராசிக்கு 2 இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ராசிநாதன் புதன் சுக்கரன் புதமங்கல யோகம் ஏற்பட்டு மிக சிறப்பான யோகம். பூமி வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது, அந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படுது. மருத்துவக் கல்வி சிறந்து விளங்கும், மருத்துவத்துறை சிறந்து விளங்கும், மருந்தகங்கள் இதெல்லாம் வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும். வேளாண்மைத்துறை, விவசாயத்துறை, நெடுஞ்சாலை பணியாளர்கள், அகழ்வாராய்ச்சி, நிலத்தடி நீர், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, தொல்லியல் துறை, விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள், மின்சாரம், ரயில்வே, கப்பல், விமானம், போக்குவரத்து துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நன்மை கூடுதலாக உண்டாகுது.
புதனும் அதிலே இருக்கிறதுனால கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி முன்னேற்ற தடை கிடையாது. இந்த ஆண்டு சிறப்பான கல்வி எதிர்பார்க்கலாம். உயர்கல்வியாக இருக்கட்டும் அல்லது சிறுகல்வியாக இருக்கட்டும், மிகச்சிறப்பானதொரு கல்வி முன்னேற்றத்தை அடையலாம். அதே மாதிரி மார்க்கெட்டிங், ட்ரேடிங் கம்பெனி, ஏஜென்சிஸ், பிஸ்னஸ் பண்ணுறவங்க, மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ், பிரயாணத்தின் மூலமாக பண்ண மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே நன்மைகள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுது. ஐடி கம்பெனின்னு சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தகவல் தொழில்நுட்பம் சிறந்து விளங்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் லாபங்களை கொடுக்கும், நன்மைகள் கூடுதலாக உண்டாகும். ஹோட்டல்ஸ், ரிசார்ட்ஸ், லாட்ஜ், உணவகங்கள், கேன்டீன், சிற்றுண்டி, நடைபாதை கடை வியாபாரிகள், பால், பழம், புஷ்பங்கள், மளிகை, ஃபேன்சி ஸ்டோர், அழகு சாதன பொருட்கள் வியாபாரிகளுக்கு கூடுதல் நன்மை ஏற்படுது. அக்கௌண்டன்ட், ஆடிட்டிங், எழுத்து, வசனம், இயக்கம், பேச்சு, சினிமா, எல், இசை, நாடகம், ஜோதிடம் இதிலெல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது. அதே மாதிரியே கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் ஏற்படும், கருத்து வேறுபாடுகள் விலகும். தம்பதிகள் ஒன்றாக சேர்ந்து அசையாத சொத்துக்களை வாங்கக்கூடிய அமைப்பும் ஏற்படும். நகை செய்பவர்கள், ஆபரண தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். மூன்றாம் இடத்துல சனி சூரியன் சேர்க்கை, அது வந்து வருஷ ஆரம்பத்தில் தகப்பனாருடைய உடல்நலம், கவனம் தேவை, தகப்பனாருக்கு மருத்துவ செலவுகள், ஹிருதய சம்பந்தமான நோய், ப்ரெஷர், சுகர், அந்த மாதிரி எல்லாம் திடீர்னு ஏதோ ஒன்று ஹார்ட்டை அட்டாக் பண்ணுறது, இரத்த நாளங்கள், இரத்த குழாய்கள், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதே மாதிரி விருச்சிகராசி நேயர்கள், போக்குவரத்தில் கவனம் தேவை, பேச்சில் நிதானம் தேவை, செயல்பாட்டில் எடுத்தோம் கபத்தோம்னு எதுவும் பண்ணக்கூடாது. பார்த்துட்டு பொறுமையாக அதை செய்யலாமா, ஒரு கல் எடுத்து குளத்துக்குள்ளே போனால் கூட நிதானமாக தான் தூக்கி வீசணும். பட்டார் எடுத்து வீசினீங்கன்னா உள்ளே வேணால் குளிச்சுட்டுருப்பான், மண்டையில் பட்டு அது மூலமாக பிரச்சனைகள் வந்துடும். அதனால் எச்சரிக்கை, கவனம் அப்படிங்கிறது தேவை. பேச்சுவார்த்தை, போக்குவரத்து இதில் எல்லாம் கவனம் தேவை. நான்காம் இடத்துல குரு இருக்கிறதுனால அதுவும் சிக்கல். திருமண பேச்சு தடைபடும். குழந்தைகள் மூலமாக பிரச்சனைகள், இடமாற்றம், தொழில் மாற்றம், தேவையில்லாத மனக்கஷ்டங்கள், கடன் வாங்குதல், தொல்லைகள், உபதிரவங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், இந்த கடைகள், சிறு குறு வியாபாரிகள் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நஷ்டங்கள் ஏற்படும். அதனால் அவசியம் பரிகாரம் பண்ணிக்கொள்ள வேண்டிய ராசியில் விருச்சிகராசி நேயர்களும் உண்டு. இந்த 2022 இவங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னால், தொழில் ரீதியாக இடமாற்றத்தை கொடுக்கும், உத்தியோக ரீதியான உடல் மாற்றம், மேலதிகாரிகளுடைய வெறுப்புக்கு ஆளாகிறது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம்னு பார்த்தோம்னால், சுதர்சன யந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுதர்சன சக்கரத்தை, யந்திரத்தை வைத்து வீட்டில் இந்த ஆண்டு முழுவதும் பூஜை செய்து வந்தால் இந்த பிரச்சனையிலிருந்து அவங்க விடுபடலாம், மன நிம்மதியாக இருக்கலாம் மற்ற ராசிக்காரங்க மாதிரி. அப்படி அந்த யந்திரங்கள் வேண்டுவோர் என்னுடைய தொலைபேசி எண்ணான 9865093703 இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டால் மேற்கொண்டு விவரங்கள்லாம் சொல்கிறேன். அதை வாங்கி அதை எப்படி பூஜை பண்ணுறங்கிறதுன்னு சொல்கிறேன். அதை வச்சு பண்ணின்னு வந்தால் இந்த விருச்சிகராசிக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் இந்த ஆண்டிலிருந்து நிவர்த்தி ஆயிரும். அதே மாதிரியே ராகு பகவானும் பெயர்ச்சியாகி தங்களுக்கு இத்தனை நாளாக வந்து 6வது இடத்துக்கு வரார். இப்போ 7வது இடத்துலேருந்து அதுவும் இடங்கள் ரிணம், ரோகம், சத்ருஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல உடல்நலக்கோளாறு, மருத்துவ செலவுகள், மன நிம்மதி கிடுதல், வெளியூர் பிரயாணங்கள்னால் பிரச்சனைகள், மனைவிக்கு உடல்நலம் பாதிப்பு அல்லது கணவனுக்கு உடல்நலம் பாதிப்பு, இந்த மாதிரியெல்லாம் ஏற்படும். வெளிநாட்டின் மூலமாக பிரச்சனைகள், வெளிநாட்டில் இருக்கிறவங்க மூலமாக பிரச்சனை, விருச்சிகராசினக்காரங்க யாரோ வெளிநாட்டிலிருந்து அவங்கிருந்து அங்கிருந்து வேலை பரிபோகம், இடமாற்றம் ஏற்படும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் பிரச்சனைகள் உண்டாகும். வருமான வரித்துறை, வருவாய்த்துறை, உயர்கல்வி, கஸ்டம்ஸு, பத்திரப்பதிவுத்துறை இவங்கள்லாம் இந்த வருஷம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இவங்களும் இந்த இந்திர பரிகார பூஜை பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. பொதுவாக விருச்சிகராசி அப்படின்னு எடுத்திருந்தால் இந்த ஆண்டு பலாபலன்களில் ஒரு 70% நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 75% நன்மைகள், கிளைத்துறை அரசியல்வாதிகள் பெண்கள் இவர்களுக்கு 65% நன்மைகள், சுயதொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் பண்ணக்கூடியவர்களுக்கு 50% நன்மைகளும் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த ஆண்டு அதிர்ஷ்டமான வண்ணம் சிவப்பு, அனுகூலமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, வணங்க வேண்டிய தெய்வம் 6முக கடவுள் சண்முகர், திருச்செந்தூர் சண்முகர் சுப்பிரமணியரை வழிபட்டு வந்தால் இந்த ஆண்டு நமக்கு இனிமையான ஆண்டாக அமையும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.